क्वभीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् प्रजगत्पुण्यफलम् तदण्डहस्तम् शरणागतसाधवागमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत्कुरुपरम्पराये नमः. நேற்று சேவிக்கிச்சு மகத்தீர்காதி கிரணத்தை முதல் சூத்திரத்தை சேவிச்சோம். அதுல பொதுவாக ஒரு பரமாணு அதுல ஏதோ ஒரு கர்மா உண்டாகிறது, ஒரு அசைதல் உண்டாகிறது, அதனால ரெண்டு பரமாணு ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றது, அது சேர்ந்து ஜனகமாக மாறிச்சு, மூணு ஜனகம் ஒன்னா சேர்த்து ஜனகத்தை உண்டாக்குறது, இந்த மாதிரிலாம் அவ சொன்ன அப்படி சொல்றதே சரியில்லை. ஏனாக்கா அதுக்கு அவயவனே கிடையாதாச்சு. அவயவன் இருந்தா தானே சேர முடியும். அவயவனே இல்லையே. ஒவ்வொரு அவயவ வஸ்துவுக்கும் ஆறு பக்கங்கள் இருக்கும். அந்த ஆறு பக்கங்கள் இன்னொரு வஸ்துவுக்கு ஆறு பக்கங்கள், இப்படி எல்லாம் ஒண்ணு பொண்ணு சேர்ந்தானே வரணும். அது இல்லையே. அதனால உங்க பரமாணு காரணமாதும் சரி என்ன அப்படின்னு நேத்தி முதல் சுத்தினாங்க. அதன் பேர்ல இரண்டாவது சூத்திரத்தினால ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கேட்கிறேன். என்ன அவளை கண்டனம் தான். அவ வந்து ஒரு வாக்கியம் சொல்ற, அதாவது வைசேஷிக தரிசனத்துல மகரிஷி ஒரு சூத்திரம் பண்றக்க, சூத்திரம் வந்து என்ன சொல்றது அப்படின்னு கேட்டாக்கா, அக்னேயே ஊர்த்வஜ்வலனம். அக்னி இருக்குதே அது மேல் நோக்கி தான் போகும். நீங்க வந்து எங்க வேணாலும் பாருங்க, வடக்கேத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜுவாலை மேல் நோக்கி தான் போகும். காத்துக்கு தரித்தனும் இப்படி இப்படி அசையும், என்ன அசைஞ்சாலும் சரி மேல் நோக்கி தான் போகும். அது இது அக்னியினுடைய இது அக்னேயே ஊர்த்வஜ்வலனம். அத மாதிரி காத்து இருக்கு பாருங்க, அது குறுக்குவாட்டில தான் அடிக்கும், மேல காத்து போகாது, காத்து மேலேயோ இல்ல கீழேயோ போகாது, குறுக்குவாட்டில தான் போக முடியும். வாயோ பவனம். இது காரணம் ஏன், அது இந்த மாதிரி லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களுடைய சில சுபாவங்கள் நேரம் பார்த்துட்டு அக்னி மேலிருந்துதான் ஜொலிக்கும், அப்படியே ஜுவாலை மேல இருந்துதான் போகும். அந்த மாதிரி வாயு வந்து குறுக்கதான் வீசும். அது இதெல்லாம் ஏன் அப்படி அப்படின்னாக்கா, பரமாணுல வந்து அத மாதிரி மனசு அதுலயும் முதல் செயல் பரமாணுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த பரமாணு என்ன பண்றதுன்னாக்கா, பரமாணுன்றது அவன் என்ன சொன்னா முதல்ல அப்படியே இருக்கு, அதன் பிறகு ஏதோ ஒரு சங்கல்ப செய்யறதுனால அது அசைகிறது. அது அசைஞ்சு ஒரு பரமாணு நகர்ந்துட்டே போய் இன்னொரு பரமாணு நகர்ந்துட்டே வரும், ரெண்டு ஒண்ணு கொண்டு சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னான் இந்த அசைதல். அதே மாதிரி மனசு அதனுடைய முதல் செயல், குழந்தை பிறக்கிறது, பிறந்த உடனே அதனுடைய எதுவுமே ஒண்ணும் தெரியாது, திடீர்னு அழகு குழந்தை அவ்வளவுதான். அது என்ன உலகம் தெரியாது, அம்மா தெரியாது, அப்பா தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா கத்துறது அதனுடைய செயல், அந்த மனசுல ஏதோ ஒரு உந்துதல் வருது, அந்த உந்துதல்னால அதனுடைய செயல் வருது பாருங்க. இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டகாரிதம் அப்படின்னா, ஆத்யம் கர்மேதி அதிர்ஷ்டகாரிதானி அப்படின்னு அவருடைய சூத்திரம், வைசேடிய சூத்திரம். அக்னேகே ஊர்ஜ்வலனம், வாயோகோ திரியக்பவனம், அனுமனசோச ஆத்யம் கர்ம. ஆத்தியம் கர்மம் முதல் செயல், இது அதிர்ஷ்டகாரிதானி அப்படின்னு அவ சொல்ற. அதனால இப்ப ஒரு அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கு. இந்த அதிர்ஷ்டத்தினாலதான் அதிர்ஷ்டம்னாக்க, நம்ம பண்ற புண்ணிய பாப ரூப கர்மா இருக்கு இல்லையா, அது அதிர்ஷ்டம்னு அவ சொல்ற. அந்த அதிர்ஷ்டத்தினால இந்த செயல்கள் உண்டாகின்றன. அதனால பரமாணுகள் கூட காரணத்துவம் இருக்கு அப்படின்னு அவ சொல்ற. இப்ப அதுக்கு என்ன கேள்வி கேட்கிறேன், சரி நீ சொல்றதையே ஒத்துக்கணும், அப்படியே இருக்கட்டும். இது வந்து யாரோட அதிர்ஷ்டம், அது அதிர்ஷ்டம் இருக்குது, அதை நீ சொல்ற, எல்லாரும் நீங்க சொல்லணும்னு போறீங்க, நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா யாரோட அதிர்ஷ்டம், அது பரமானுடைய அதிர்ஷ்டம்னு சொல்றியா, அல்லது
ஆத்மாவனுடைய அதிர்ஷ்டம்னு சொல்றியா? பரமகிட்ட தான் அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னாக்க, பொதுவாவே புண்ணிய பாபம்ன்றது யார் பண்றா? பரமானுவா பண்றது. ஒரு ஜீவன் தானே பண்றான். புண்ணிய பாவம் அப்படின்றது பண்றதே ஜீவாத்மா தான் பண்றான். ஆத்மா தான் புண்ணிய பாபங்களை அனுஷ்டிக்கிறது. கர்மாவை அனுஷ்டிக்கிறதுன்றது ஒரு சேதனால தான் முடியும். ஒரு பரமானுன்றது உனக்கு உன்னுடைய சித்தாந்த பிரகாரம் அச்சேதனம் தான். அந்த அச்சேதனமான வஸ்து மாட்டேன். ஆத்மா தான் பண்றான். ஆத்மா அதை அனுஷ்டிக்கிறான். ஆத்மா அனுஷ்டிச்ச புண்ணிய பாப ரூப கர்மா இருக்கே அது பரமானு கிட்ட இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? பரமானு கிட்ட இருந்து பரமானு பண்ணலையே, பரமானு பண்ணல, ஆனா பரமானுக்கு தான் அது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அது தப்பு. அது அதனால தப்பு. பரமானு கிட்ட இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆத்மா பண்ணதை போய் பரமானு கிட்ட இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு விரோதம். ரெண்டாவது, சரி அப்படியே நீ சொன்னதை ஒத்துண்டா கூட சரி, அந்த அதிர்ஷ்டம் அப்படின்னாக்க அந்த பரமானு கிட்ட தான் இருக்குது அப்படின்னே ஒத்துக்கலாம். அப்படி ஒத்துண்டோன்னு எப்பொழுதும் சிருஷ்டி இருந்துட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னாக்க, இது அச்சேதனம் தானே. இப்போ ஒரு சேதனா இருக்கிறவன் பிரதான காரணமாக இதே மாதிரி சொல்றோம். சேதனா இருக்கிறவன் ஒரு காரியம் பண்றான், அவனுக்கு இஷ்டம் இருந்தா அந்த காரியம் பண்ணுவான், இஷ்டம் இல்லைன்னாக்க அந்த காரியத்தை நிறுத்திடுவான். இதை பார்த்துட்டே இருக்கும். காரணம் என்ன? நமக்கு ஞானம் இருக்கு. ஞானம் இருக்கிறதுனால நம்மளால இதை பண்ண முடியும் அல்லது நிறுத்த முடியும். ஆனால் ஒரு அச்சேதனமான பரமாணுவுக்கு அதிர்ஷ்டம் வந்தது, அந்த அதிர்ஷ்டத்தினால முதல் செயல் வந்தது, அதனால இந்த உலகமே சிருஷ்டிக்க ஆரம்பிச்சுடுத்து, படைக்கப்பட்ட ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு நீ சொல்ற. அப்படின்னாக்க இந்த பரமானுன்றது அது இதுவா போயிட்டதுனால, அச்சேதனமா போயிட்டதுனால அந்த பரமானுவுக்கு எப்பொழுதும் சிருஷ்டி உன்றது, சிருஷ்டி பண்றது அப்படின்றத நீ ஒத்துண்டுதான் ஆயிடும். அதை நீ ஒத்துக்க மாட்ட, உண்மையிலேயே அது கிடையாது. அதனால சிருஷ்டிங்கிறது எப்பொழுதும் கிடையாதே. சிருஷ்டி ஒரு காலம்னா ஒரு காலத்துல பிரளயம் அப்படிதான் இருக்கு. அது வந்து ரெண்டாவது வருஷம் அது வந்துடும். அதுக்கப்புறம் சரி, ஆத்மா வந்து ஆத்மாவனுடைய அதிர்ஷ்டமானது பரமானு பண்ற கர்மாவுக்கு, பரமானு கிட்ட ஒரு கர்மா அதை வந்து உற்பத்தி பண்றது யாருமே? என்னுடைய புண்ணியம் எனக்கு தான், என்னுடைய பாப்பம் எனக்கு தான், இன்னொருத்தருடைய புண்ணியம் அவளுக்கு, இன்னொருத்தருடைய பாப்பம் அவளுக்கு தான். அப்படி இருச்ச வேற வஸ்துவனுடைய கர்மா செயல் ஆத்திய ஸ்பந்தனம் முதல் செயல் அது உண்டாவதற்கு இவனுடைய கர்மா அப்படின்னு சொல்றது எங்கேயாவது யுக்தி யுக்தமா இருக்குதா? நீங்கள்லாம் தார்க்கிக்காள், தர்க்கம் பேசுறவா, யுக்திவாதம் பண்றவா, யுக்திவாதம் பண்றவா? நீங்க போய் இது மாதிரி மாற்ற சொல்றீங்களே, யாரோ பண்ண ஒரு புண்ணிய பாப்பத்துக்கு அதனுடைய பலனாக இன்னொரு வஸ்துவில, அதுவும் ஒரு அசேந்திர வஸ்துவில ஒரு செயல் வருது அப்படின்னா அது எப்படி வரும்? அது அதனால அது மூணாவது விரோதம். இப்படி மூணு விரோதம் சொல்லிட்டாரு. அதன் பிறகு சரி, இவன் பண்ணல, இந்த அதனுடைய புண்ணிய பாபம் இல்ல, ஆத்மாவனுடைய புண்ணிய பாபம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அப்போ இன்னும் விரோதம். அது ஆத்மாவனுடைய புண்ணிய பாபம் தான் அது. ஆனா இந்த ஆத்மாவும் அணுவும் இந்த புண்ணிய பாப ரூப கர்மாவோட சேர்ந்த ஆத்மா, அதுல அணுக்கள் இருக்கள், பரமாணுக்கள், அவைகள் சேர்ந்து இருக்கு. பரமாணுக்கள் இந்த ஆத்மாவோட எப்பொழுதும் சேர்ந்து இருக்குது. அப்படி சேர்ந்து இருக்கிறதுனால இவைகள்லாம் வந்து என்ன பண்றதுன்னாக்க இந்த கர்மா உண்டாகிறது, ஜெகத் உண்டாகிறது அப்படின்னு நீ சொல்ல போறியா? ஆத்மா, அந்த ஆத்மாவுடைய புண்ணிய பாப ரூப கர்மா, இது ரெண்டும் எப்பொழுதும் இருக்கு. ஏன்னா நம்ம பண்ற புண்ணிய பாபங்கள் எப்பொழுதும் நம்மளோட சேர்ந்து இருக்கு. அந்த புண்ணிய பாபங்களோட கூடின ஆத்மாவோட
இந்த பரமாணுக்கள்லாம் எப்பொழுதும் சேர்ந்திருக்குது. அப்படி சேர்ந்து இருக்கிறதுனால பரமாணுல முதல் இது வருது, அசைவுதல் செயல் வருது. அதனால இந்த ஜெகத் சிருஷ்டி அப்படின்னு சொன்னியானாக்க, இந்த அதிர்ஷ்ட பிரவாகம் இருக்கே, ஜீவனுடைய அதிர்ஷ்ட பிரவாகம், அது எப்பொழுதும் இருந்துருக்குது. ஏன்னா நான் எப்போ நான் பிறந்தேனோ அந்த பிறந்ததிலிருந்து, அல்லது எனக்கு எப்போ எனக்கு சிருஷ்டி ஆரம்பிச்சதோ, யுக ஆரம்பத்துல சதுர கல்பம் ஆரம்பிச்சதோ, அதிலிருந்து என்னுடைய கர்மாக்கள், எல்லாருடைய கர்மாக்களும் எல்லாம் பிரவாகமா தானே வந்துட்டு இருக்குது. இப்ப நான் எதுவும் பேசுறேன், ஏதோ நான் வந்து கஷ்டப்படுறேன் அல்லது நான் சுகப்படுறேன், அதுக்கு மூல காரணம் என்னுடைய கர்மா. நான் சந்தோஷமா தூங்க, அதுக்கு காரணம் என்னுடைய கர்மா. எனக்கு அதுக்கு தூக்கமே வரல, அதுக்கு காரணம் கர்மா. ஏதோ கர்ம பிரவாகம் வந்துட்டேதான் இருக்கு, அதனுடைய பலத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாம ஏதோ புண்ணிய விசேஷம், இன்னைக்கு நம்ம அத்தனை சிவவிஷ்டமானது ஒன்னா சேர்ந்துட்டு இருக்கோம். நீங்க 10 பேரோ 8 பேரோ என்னவோ தெரியாது, அடைய என்ன சொல்லிட்டு ஏதோ ஒரு நல்ல சத்விஷயத்தை பேசிட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். இதுவும் ஒரு கர்மா, புண்ணிய கர்மா. இப்படிதானே போறது. அதனுடைய கர்ம பிரவாகம் எப்பொழுதும் கொஞ்சம், கர்ம பிரவாகம் எப்பொழுதும் இருக்குது. அந்த ஜீவனும் ஆத்மாவும் எப்பொழுதும் இருக்கான். இந்த கர்மாவுக்கும் ஜீவனுக்கும் எப்பொழுதும் சம்பந்தம் இருக்குது. அந்த மாதிரி பரமாணுக்களுக்கும் இந்த ஜீவனுக்கும் கர்மாவுக்கும் எப்பொழுதும் சம்பந்தம் இருக்கு. எப்பொழுதும் சம்பந்தம் இருந்துருத்தோம்னாக்க, அப்ப சிருஷ்டி எப்பொழுதும் இருக்குது. எப்பொழுதும் இவன் சிருஷ்டி பண்ணிட்டே இருக்கான் இந்த ஜீவாத்மா. அதாவது இந்த பரமாணுன்றது சிருஷ்டி எப்பொழுதும் உண்டாயின் இருக்கு அப்படின்னு நீ ஒத்துக்கணும். அப்படின்னா பழையமே வராது. அதனால அது நீ ஒத்துக்க போறது இல்லை. ஏன்னா அது நிச்சயம் தானே. நீயும் ஆத்மாவை நிச்சயமா ஒத்துக்கிற, பரமாணுவும் நிச்சயம்னு சொல்லிட்டு, நம்மளுடைய கர்ம பிரவாகமும் நிச்சயமா இருக்குது. அது வந்து பிரவாக நிச்சயம் சொல்றோம். அந்த பிரவாக நிச்சயமா எப்பொழுதும் கர்மா வந்துட்டே இருக்கு. ஒரு கர்மா போனா இன்னொரு கர்மா, கருத்து வழி போனா சிறுகு வழி வருதுன்னு இருக்கு. அந்த மாதிரி நம்ம கர்மாக்கள் வரியா வந்துதான் இருக்கு. இந்த கர்மாக்கள் நம்மள வந்து படுத்தி எடுக்கிறது, அதனுடைய பலன்றது நம்ம அனுபவிச்சுதான் இருக்கோம். அதனால பரமாணு நம்மளோட சேர்ந்து இருக்குது, நம்மளோட கர்மா சேர்ந்து இருக்கிறது. அதனால எப்பொழுதுமே சிருஷ்டி இருக்கு அப்படின்னு நீ சொல்லும்படியா ஆயிடும். சரி, இந்த தோஷம் வரக்கூடாதுன்றது கூட நாங்க என்ன சொல்றோம், அவ வந்து கேக்குறா, இது வந்து சிருஷ்டி இருக்கு வாஸ்தவம், கர்ம பிரவாகமா இருக்குது. ஆனா கர்ம பிரவாகம்ன்றது ஒண்ணு இருக்குதே, அந்த கர்ம பிரவாகம் எப்படி எப்படி தெரியுமா கர்மாவை கொடுக்கும்? இப்ப நாமளே அனுபவிச்சுட்டு இருக்கோம், நம்மளே பிராரப்த கர்மா சஞ்சித கர்மான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த பிராரப்த கர்மா என்ன பண்றது அப்படின்னா, இப்ப நம்ம பலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதுக்கு பிராரப்த கர்மா நம்மளுக்கு பண்ணி வச்சுட்டு இருக்கோம், பலத்தை அனுபவிக்க முடியா பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் மூட்டை மூட்டையா சஞ்சித கர்மா இருக்கு. அகமஸ்தபராத சக்கரவர்த்தி அப்படின்னு சுவாமி தாச்சார். அது மாதிரி நிறைய கர்மாக்கள் மூட்டை மூட்டையா இருக்கு. நாம் அனுபவிக்கிறது சிறு துளி, பிராரப்த கர்மாவுடைய சிறு துளி, கொஞ்சம் போனது ஏகதேசம் கூட இல்லை. ரொம்ப குறைவான பிராரப்தத்தை அனுபவிக்கிறதே நமக்கு கஷ்டமா இருக்கு. அது எப்படி அனுபவிக்கிறோம்? எந்த பாபமோ எந்த புண்ணியமோ பக்குவ தசையை அடையிறதோ, பழத்தை கொடுக்கறதுக்கு பக்குவ தசையை அடையிறதோ அந்த சமயத்துல இந்த பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறதோ அதை நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னுட்டு நம்மளே ஒத்துட்டு இருக்கோம். இவன் அதை கேட்கிறான், இப்போ நையாய்க்கன் வைசேஷிகன் கேட்கிறான், இப்ப வந்து கர்மாக்கள்ன்றது இருக்கு, அதனுடைய அதிர்ஷ்டங்கள்னு இருக்குது வாஸ்தவம். ஆனால் அவைகள் அனைத்துமே ஒரே சமயத்துல இது இல்லை. எப்ப பலனை இந்த கர்மாக்கள் எப்ப பார்க்குது விபாக தசை பல தசை அதை அடையிறதோ அப்பதான் நமக்கு இந்த இது சேர்றது, அதிர்ஷ்டம் உண்டாகிறது. அதுலதான் பரமாணுவுக்கு இந்த மாதிரி சம்பந்தம், பரமாணுக்கு சம்பந்தம் வந்து பரமாணு வந்து சிருஷ்டியை பண்றது அப்படின்னு சொல்றோம். அதனால எப்பொழுதுமே சிருஷ்டி இருக்குன்றது கிடையாது அப்படின்னு அவன் ஆக்ஷேபிக்கிறான். அதற்கு சமாதானம் சாதிக்கிற சூத்திரகாரனும் சரி, சுவாமி தேசிகனும் சரி, எம்பெருமானாரும் சரி, இதுவே விபரீதம். இது விபரீதம் என்ன விபரீதம்னாக்கா, இப்ப பாருங்களேன், நம்ம எல்லாருமே இருக்கோம், எல்லாரும் சாப்பிடுறோம், எல்லாரும் சாப்பிட உட்காந்துக்கிறோம், கோஷ்டியா உட்காந்துட்டு இருக்கோம், அற்புதமா தயாராதான் பண்றா. ஒருத்தன் என்ன பண்றான், தயிரடையா சாப்பிடுறான்,
இன்னொருத்தன் என் பேர் பிடிக்காது சாதாவோட தான் வேணும் அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தன் என்ன வடையே வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தன் எனக்கு குழம்பு தான் பிடிக்கும், மொத்தம் சாத்தம் தான். ஏன் அது அப்படின்னா நம்ம என்ன சொல்ல போறோம், அவாவாளுடைய கர்மான்றது அப்ப எப்படி பண்றது. இத ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்ன வஸ்துவ முதல்ல எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, இப்ப ரொம்ப பிடிச்சு போச்சு, எனக்கு சித்திப்பே பிடிக்காது. ஒரு காலத்துல சுகர் வந்தோடய ரொம்ப சித்தி பிடிச்சு போயிடுச்சு. ஏன் அது என்ன, அதான் நம்ம கர்மாவுடைய இது. அது இப்ப பாருங்க, கர்மான்றது இருக்கு நமக்கு, அந்த கர்மமானது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலத்தை ஒவ்வொரு தசையில பலன் கொடுக்குறது. ஒவ்வொரு சமயத்துல ஒரே சமயத்துல அத்தனை பேருக்கும் பலன் கொடுக்குறதுன்னு கிடையாது. அவாவானுக்கு எப்ப வர்றதோ, அவாவா பண்ணின புண்ணிய பாபரோட கர்மா இருக்கு, அது எப்போ பக்குவ தசையை அடைகிறதோ அப்பதான் பலனை கொடுக்கும். இப்ப நீ அதான் சொன்னப்போ, இப்ப அதுல வச்சு பாரு, இந்த ஜீவாத்மாக்கள் ஒத்தரா ரெண்டு பேரா, நமக்கு அசங்கேயமான ஜீவன் ஜீவன்கள், ஆத்மா எண்ணிக்கையற்றது நிறைய ஆத்மாக்கள். இந்த ஆத்மாக்கள் ஒவ்வொருத்தருடைய கர்மாவனுடைய பலனும் ஒரே சமயத்துல வராதே, பல தசை அடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசையில தான் அடையிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசையில தான் அடையிறது இந்த பல தசையே கர்மாக்கள். அதனால என்ன எடுத்து, இந்த கர்மாவனுடைய பல தசைங்கிறது ஜீவன்கள், அந்த ஜீவன்கள் ஆத்மாக்கள்லாம் எத்தனையோ கர்மாக்களை பண்றிருக்கா, அந்த கர்மாக்களுடைய பல தசை நேர்த்தி எனக்கு, இன்னைக்கு உங்களுக்கு, நாளைக்கு இன்னொருத்தருக்கு, இப்படிதான் ஒண்ணு ஒண்ணு போயிட்டு இருக்குது. அதனால இந்த பலன்கள்லாம் இருக்கக்கூடிய கர்ம பலன்கள் பல தசை, அது ஒவ்வொரு நாளும் இருந்துட்டே இருக்கோ இல்லையோ, பிரவாகமா வந்துட்டு இருக்கு. அதனால இந்த பரமாணுவுக்கு இந்த பல தசை இருக்கு பாருங்க, அது சேர்க்கையும் அப்படிதானே இருக்கு, சேர்க்கையும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா நித்தியப்படி ஒரு சேர்க்கை இருக்கு, ஏன்னா நித்தியப்படி ஒருத்தனுடைய கர்மாவானது பக்குவ தசையை அடையிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கர்மாவனுடைய பக்குவ தசை அடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பரமான காரணமா பரமான சேர்க்கை இருக்கோ இல்லையோ, கர்மா கர்மாவனுடைய பல தசை, அது ஜீவன், அதுக்கப்புறம் பரமானு, இந்த மூணுத்தினுடைய அல்லது நாலு நாலு கர்மா ஒண்ணு, கர்மாவனுடைய பக்குவ தசை பல தசை, பணத்தை கொடுக்கக்கூடிய சமயம் ரெண்டு, மூணாவது ஆத்மா, அப்புறம் பரமானு. இந்த நாலுத்தினுடைய சம்பந்தம்ங்கிறது நித்தியபடி வந்துட்டே இருக்கா இல்லையா, பரமானுக்கு ஏதோ ஒரு ஜீவனுக்கு பலன் கொடுக்க போறது ஒரு நாள், அது வந்துட்டே இருக்கு. அப்படி வர்ற சமயத்துல நித்தியபடி கர்மா வந்து கர்மாவுடைய பல தசைன்றது சேருது பரமானுவோடு. அதனால நித்தியப்படி சிருஷ்டி இருக்கட்டுமே, ஏன்னா நீ தானே சொன்ன பல தசை எப்ப வருதோ கர்மாக்களுக்கு அப்பதான் சிருஷ்டியை பண்ணும் இந்த பரமானுன்னு நீ சொன்ன, நீ சொன்னதே நான் ஒத்துட்டேன். அப்ப பார்த்தாக்க ஜீவராசிகள்லாம் ஒன்னு ரெண்டு இல்லை, எவ்வளவோ பேர் ஜனங்கள், அத்தனை பேருடைய கர்மாக்கள் ஒன்னு ரெண்டு இல்லையே, அதனுடைய பல தசையும் ஒன்னு ரெண்டு இல்லையே, நித்தியப்படி பல தசை வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு பலன் ஒவ்வொரு பலன் வந்துட்டே இருக்கு. அதனாலதான் அவங்க சொன்னோம் சாப்பிடுற விஷயத்தான் எனக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அது. அதனால மத்தபடி என்ன ஏன் துக்கத்தை சொல்லணும், ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சது ஆகாரம்ன்றது எல்லாருக்கும் ஆரோக்கிய மனுஷியானாம் ஜென்மநாசக்கு தாயதேன்னு உதாரிக்கிறார். அதனால மனுஷியாளுக்கு ஆகாரங்கிறது ஜென்மாவிலேயே பிறந்த குழந்தையிலிருந்து போறவ கிழவர் பரியந்தம் எல்லாருக்கும் பசின்னு ஒண்ணு இருக்கு. அதனால ஆகாரம் வேண்டுகிறது ஏதோ ஒன்று சாப்பிட்டு வேலைக்கு அப்படின்னு தான் இருக்கும். அதனால உதாரித்தேன். அப்போ இத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த படா இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கும் அந்த சாப்பாடு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றதெல்லாம் கூட பல கர்மாவனுடைய பல தசை தானே, இப்படி பல தசையா போயிடவே அது நித்தியப்படி வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் பல தசைன்றது வந்துட்டே இருக்கும், கர்மாவனுடைய பலத்தை அனுபவிக்கிற நிலை அப்படிங்கிறது. அதனால அதோட சம்பந்தம் பிரமாணத்து இருக்கு. அதனால அப்பவும் நித்தியப்படி இந்த இது இருக்கும், உற்பத்தி இருக்கு, சிருஷ்டி சிருஷ்டி இருக்குன்னு ஒத்துணும்படி ஆயிடும். அதனால ஏன்னா ஒரே சமயத்துல எல்லாருக்குமே பக்குவ தசை வராது, அது நீ ஒத்துக்க மாட்டேன் நானும் ஒத்துக்க மாட்டேன், எல்லாருக்கும் வந்தா என்ன ஆகணும், எல்லாரும் ஒரே சமயத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆயிடும். ஆனா அப்படி இல்லையே லோகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருசி,
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலானுபூதி. நான் இன்னைக்கு அனுபவிக்கிறத இன்னொருத்தர் நாளைக்கு அனுபவிப்பா அல்லது நேற்று அனுபவிச்சிருப்பா, இப்படிதான் எல்லாமே. அதனால இந்த இது தோஷம் வந்துடும். அதனாலதான் ஒரே சமயத்துல சம்ஹாரம் பிரளயம் ஆறுது அப்படின்றதும் சொல்லவே முடியாது. எல்லாம் ஒரே சமயத்துல சிருஷ்டி ஆகுதுன்னு சொல்ல முடியாது. நிச்சயப்படி சிருஷ்டி ஆகிட்டே இருக்குன்னு சொல்லணும். அந்த மாதிரி சமஹாரத்துக்கும் அதான் நீ காரணம் சொல்லணும். அப்ப சம்ஹாரம் கூட அதே மாதிரி தானே பல தசைங்கிறது. அப்ப பிரளயம் கூட ஒரே சமயத்துல ஆகாது, நிச்சயப்படி அழிஞ்சுட்டே இருக்கணும். அல்லது நிச்சயப்படி படைச்சுட்டே இருக்கணும், சிருஷ்டிச்சுட்டே இருக்கணும். நிச்சயப்படி சிருஷ்டியோ அல்லது நிச்சயப்படி சம்ஹாரமோ இது சொத்துண்டே ஆகணும். அல்லது நீ என்ன சொல்லணும், இல்ல இல்ல பகவானுடைய சங்கல்பம்னு ஒண்ணு இருக்குது, அந்த பகவானுடைய இச்சையோட சேர்ந்த பிரமாணம். பகவான் பகவானுடைய சங்கல்பம், ஜீவனுடைய கர்மா, ஜீவன் அந்த கர்மாவனுடைய பலதை, அதுக்கப்புறம் பரமாணம், இவைகள் அனைத்தினுடைய சேர்க்கை இருக்கே அதனாலதான் வருது அப்படின்னு நீ சொன்னியானாக்க, நீ எப்படி சொல்லணும் தெரியுமா, அனுமானத்தினாலதான் ஈஸ்வரன் சித்திக்கிறான் நீ சொல்லணும். அனுமானத்தினால் ஈஸ்வரன் சித்திக்கிறான் நீ சொன்னியானாக்க, கண்டனம் பண்ணிட்டோம் எங்களுடைய ஆதரவு. ஒத்துப்போம், நீங்க அனுமானத்தினால சாபிக்கிறோம் சொன்னாக்க அதை நாங்க அங்கீகரிக்க மாட்டோம், அதான் கண்டனம் பண்ணிட்டோம். இப்ப அதனால என்ன என்ன விரோதம்னாக்க, வேதத்தை ஒத்துட்டியானாக்க வேதம் என்ன சொல்லி கொடுத்து, பகவான் தான் சிருஷ்டிக்கிறான், பகவானே உபாதான காரணம், பகவானே நிமித்த காரணம், எல்லாமே பகவான் தான். பிரமாணம் கற்பிக்க முடியாதுனால நீயோ வேதத்தை ஒத்துக்கல, வேதத்தில் இருக்கிற ஈஸ்வரனை ஒத்துக்கல, அனுமானத்தினால சிந்திக்கக்கூடிய ஈஸ்வரனை தான் ஒத்துட்டு இருக்க. அப்படிப்பட்ட ஈஸ்வரனை நாங்க அங்கீகரிக்கவே மாட்டோம், நாங்க அங்கீகரிக்க மாட்டோம். அதனால ஏன்னா அது நாங்க சாதிச்சுட்டோம். அதனால நீ எப்படி சொன்னாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தினுடைய உற்பத்தி அது பரமாணுனால உற்பத்தி ஆகுது அப்படின்னு நீ சொல்லணும். அது என்ன அர்த்தம், ரெண்டு விதத்தினால வராது, அதிருஷ்டம்ங்கிறது பரமாணு கிட்ட இருக்கா அல்லது ஆத்மா கிட்ட இருக்கா, உபயதாபி ரெண்டு விதத்தினாலையும் பரமாணுகதமான அதிருஷ்டம்னு சொன்னாலும் தோஷம் சொல்லிட்டோம், ஆத்மாகதம் ஆத்மகதமான அதிர்ஷ்டம்னு சொன்னாலும் தோஷம். ஏன்னா அதனுடைய இது இதுக்கு வராது, ஆத்மாவனுடைய அதிர்ஷ்டம்ன்றது இந்த பரமாணுக்கு வராது. பரமாணுக்கு அதிர்ஷ்டம் என்ன, அந்த அதிர்ஷ்டம் எப்பொழுதும் தான் இருக்கும், அதனால எப்பொழுதும் சிருஷ்டி இருந்துட்டே இருக்கும். உபயதாபி என்ன கர்ம, அத அந்த காரணத்தினால அந்த பரமாணுவானது ஜெகத் காரணமா ஆகாது, அசக தது அபாவ பரமாணு காரணத்துன்றதே கிடையாது அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். இப்போ தீப சதுர்த்திக்கு சேர்க்கலாம், உபயதாபின கர்மா தத்தபாவ பரமாணுனாம் ஆத்யம் கர்ம அதிருஷ்ட காரிதம் இது அபியுபகம்யதே. பரமாணுக்கள் இருக்கு, அவைகளுடைய முதல் செயல் ஆத்தியம் கர்ம அதிர்ஷ்ட காரியதே அவனால் அங்கீகரிக்கப்படுது. தது அதிருஷ்டம், அந்த அதிருஷ்டமானது கிம் அனுகதம் கஷேத்திரம், அது யார் கட்டிருக்கு, இந்த அதிருஷ்டமானது கர்மான்றது அப்பரமானு கிட்ட இருக்கா அல்லது கஷேத்திரஜனான ஜீவாத்மா கிட்ட இருக்கா. உபயதாபி அதிருஷ்டஸ்ய காதாசித்தேன இல்ல அகாதா சதோத்பாதகத்தை பிரசங்கா, என்னன்னாக்க அதிருஷ்டஸ்ய ரெண்டு பக்கம் ரெண்டு விதமாகும், அதாவது பரமாணு கிட்ட அதிருஷ்டம் இருக்குன்னு சொன்னாலும் சரி அல்லது ஆத்மா கிட்ட அதிருஷ்டம் இருக்கு ஜீவன் கிட்ட அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே அகாதாதித்தேன கதாசித்தன்னு எப்பயாவது தான் இருக்கணும் அப்படின்றது கதாசித்தம். கதாசித்தம்
அகாதாசித்தம்னு எப்பொழுதும் கிடையாது, அதாவது எப்போதாவது கிடையாது, எப்பொழுதும் இருக்குன்னு இருக்கும். கதாசித்தம்னா எப்பவாவது இருக்கிறது, அகாதாசித்தம்னாக்க எப்பொழுதும் இல்லை. கதாசிது தசரதோ நாம ராஜா பபுவ அப்படின்னு சொன்னான். கதாசிது ஒரு கபர் சமயம் வந்து தசரத ராஜா இருந்தான் அப்படின்னா ஏதோ ஒரு காலத்துல. அகாதாசித்தம்னாக்க எப்பொழுதும் நடக்கும், ஏதோ ஒரு சமயம் கிடையாது, எப்பொழுதும் அப்படின்னா. அதனால அகாதாசித்தத்தின சதா உற்பாதக பிரசங்கா எப்பொழுதும் சிருஷ்டி வந்துடும், பரமானு எப்பொழுதும் சிருஷ்டியை பண்ணிட்டே இருக்குது அப்படின்னு நீ ஒத்துக்கணும். அது இல்ல லோகத்துல யாருமே ஒத்துக்க மாட்டார். அது எல்லா தரிசனக்காராலுமே சாஸ்திரக்காராலுமே எப்பொழுதும் சிருஷ்டி இருக்குன்னு ஒத்துக்கவே இல்லை. அது அது காலம் சிருஷ்டி அதனுடைய காலத்துல, பிரளயம் அதோட காலத்துல, அப்படிதான் உட்காந்துருக்கோம். அதனால சதா உற்பாதகத்துவங்க காதாஜித்கம் கர்மன சம்பவதி, எப்பவாவது கர்மா, அது பரமானு கிட்ட இருக்கு அல்லது ஜீவன் கிட்ட இருக்கு அப்படின்னு உன்னால சொல்லவே முடியாது. ஆகையினால் அத கர்மனா பரமானு சம்யோகாபாவ, அதனால கர்மாவனால பரமானுவுக்கு சம்யோகம் உண்டாகிறது அப்படின்னே சொல்ல முடியாது. அப்படி சொன்னாக்க இத பெரிய தோஷம் வந்துடும், எப்பொழுதும் சிருஷ்டி இருக்கும்னு உண்டாயிடும். இல்ல ஆத்மா கிட்ட தான் இருக்குது, இவனுக்கு அந்த ஆத்மாவோட சம்பந்தம் இருக்கு இந்த பரமானுக்கு, அதனால உற்பத்தின்னு சொன்னாக்க அதுவும் தோஷத்துல தான் வரும். ஏன்னா இந்த ஆத்ம சம்பந்தமும் ஆத்ம அதிர்ஷ்ட சம்பந்தமும் எப்பொழுதும் தான் இருக்கு, எப்பொழுதும் கர்மாவோட தானே நாம இருக்கோம், அதனால எப்பொழுதும் சிருஷ்டி வரும். அது அகாதாசித்தம், அதனால எப்பொழுதுமே சிருஷ்டி வரும் சொல்லும்படி ஆயிடும். அதுவும் சித்தாந்தத்துக்கு எதுக்குமே ஒத்து வராது. அப்புறம் விபாகாபேட்சத்வேபி விபாக தசை, அதாவது பல தசை, பலத்தை கொடுக்கக்கூடிய தசை, கர்மா வந்து பலத்தை கொடுக்கறதுக்கு சித்தமா எடுத்து அந்த தசை அதை அபேட்சிக்கிறது, அதை அபேட்சிக்கிறதுன்னு நீ சொன்னியானாக்க அதுக்கும் தோடம் சாதிக்கிற. விபாகாபேட்சத்வேபி நானாவித அனந்த அதிர்ஷ்டானாம், ஏன்னா ஜீவன்கள் அனந்தாலா இருக்க எல்லையற்ற முடிவுடதே கிடையாது ஜீவராசிகள். அதனால நானாவித அனந்த அனந்தமான ஜீவன்கள், நானாவிதமான ஜீவன்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருசி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படைப்பு, ஒவ்வொரு கர்மா, ஒவ்வொரு பலன், அப்படி இருக்கு அனுபவம் எல்லாம். அதனால அனந்த அதிர்ஷ்டானம் அவனுக்கு கர்மான்றது என்ன எதுக்கு ஏற்றது தானே, அவைகள்லாம் ஏகதெய்வ ஏகரூப விபாகத்தன சம்பவதி, அந்த அதிர்ஷ்டங்களுக்கெல்லாம் ஏகதெய்வ ஒரே சமயத்துல ஏகரூப விபாகம், ஒரே மாதிரியான பலதசை பலத்தை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னுட்டு சம்பவிக்காதே சம்பவத்து. ஏன்னாக்கா அப்படி சம்பவத்துன்னா ஒரே மாதிரி இருக்கும் சிருஷ்டி, ஆனா ஒரே மாதிரி சிருஷ்டி இல்லையே. அதனாலதான் நானாவித அனந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு கூட நானாவிதமானது, பலவிதமான கர்மாக்கள், பலவிதமான கர்மாக்கள் இருக்குது. அது அதான் நம்ம இப்ப சொன்ன மொழியும் அதை குளிக்கிறான் அடையன் வந்து பச்சை தண்ணிலதான் சீதாராம ஓடுவேன், வெந்நீர் இல்லைன்றதே கிடையாது. ஆனா அது என்னுடைய சந்தோஷம் இந்த உடம்பு வந்துடவே ஒரு 7-8 மாசம் அடைய வண்டியில சித்தாமான், அதுக்கப்புறம் இப்ப 4 மாசமா ஏப்ரல் மாசத்துல இருந்து 10 தினம் சித்தாம அடைந்திருக்கேன். ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 5 மாசம் ஆக போகுது, 10 தினம்தான். அதே என் கண்ணிக்கு என்ன ஒரு கோடைக்காலமா இருந்தா கூட வெயில் காயும் கத்திரி வெயில் காயும் அப்ப கூட அவளால 10 தினம் சித்தாம ஆட முடியாது, அவங்க வெளியில தான் சித்தாம ஆடுறா. ஏன் அப்படின்னா அவளுக்கு உடம்பு ப்ராப்ளம் வந்துருது. இப்ப வந்துருவே அவன் என்ன பண்ற, எனக்கு இந்த பத்தனியே வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பேன். இப்ப பாருங்க ஒரே ஜலம்தான், எனக்கு 10 தினம் ஒத்துக்க போறது, அவனுக்கு ஏன் ஒத்துக்கல, ஏன்னா நானா விதமான கர்மா அவனுடைய பல தசைகள் நானா விதமா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அவளுக்கு சிலத ஒத்துக்கல, நமக்கு சிலத ஒத்துக்கிறது. இதனால ஒவ்வொருத்தருக்கும் விதமான
பக்குவதர்ஷர் இப்படிங்கிறதுனால இத வந்து ஒரே சமயத்துல இவாளுக்கு பக்குவதசை வந்துருத்து ஒரே மாதிரியான பக்குவதசை வந்துருத்து அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால காலச்சக்கரம் ஆண்டே இருக்கு. அதனால பலவிதமான சிருஷ்டி நித்தியப்படி சிருஷ்டி இருக்கு சொல்ல முடியாது. அதனால விபாகாலேபி நானாவித அனந்த அதிருஷ்டானாம் ஏகதெய்வ ஏகரூப விபாகஸ்த ஒரே மாதிரி ஒரே சமயத்துல ஒரே மாதிரியான பலதசை அப்படிங்கிறது நசம்பவதி சம்பவிக்காது. ஈஸ்வரித்தேனால பிரணாமம் அப்படின்னு கேட்டாக்க அதையும் கண்டனம் பண்ற அனுமானிக்க ஈஸ்வர அசித்த அனுமானிகமான ஈஸ்வரன்றதை நாங்க ஒத்துக்கல அது சித்திக்காது. சித்திக்காதுன்னு அப்படிங்கிற தோஷங்கள் நியாய பிரசித்தியில சுவாமி சில கேள்விகள் எல்லாம் கேட்கிறதே செய்யும். அதுக்கு நியாயக்காரர் கூட பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் ஈஸ்வர அனுமானத்தை அப்படி கண்டிச்சிருக்க தேசியன் பாஷகாரர் இவ்வளவு கண்டிச்சார். அதன் பேர்ல சுதப்பிரகாசிக்கார் சார், அதன் பேர்ல தேசியன் அற்புதமான கண்டனங்கள் அது நியாய சித்தாந்தத்தின் இருக்கு. அவரை நியாய பரிசுத்திலையும் சாதிக்க வியாக்கியான்கள்லாம் ரொம்ப இருக்கா. அதனால அனுமானிக ஈஸ்வர அசித்தே ஈஸ்வர இச்சையா ஈஸ்வரனுடைய இச்சை சங்கல்பத்தினால இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு நியமம் கூட உன்னாலும் சொல்ல முடியாது. அதனால எந்த விதத்தினாலும் கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த கர்மா பரமான் கிட்ட இந்த மாதிரி முதல் செயலை உண்டு பண்ணுகிறது. அதனால இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகுது நீ சொன்ன. அது யாரோட கர்மான்னு முதல்ல சொல்லு அதிர்ஷ்டத்தை. அது வந்து ஜீவன் தான் பரமானு தான் அல்லது ஜீவனோட சேர்ந்த பரமானுக்கா அல்லது பகவானுடைய இச்சையோட சேர்ந்த ஜீவனுடைய கர்மா அதோட சேர்ந்த பரமானுதா எப்படி சொன்னாலும் இந்த உங்களுடைய சித்தாந்தம்ன்றது நினைக்கவே நினைக்காது அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அடுத்தது மூணாவது சூத்திரம். இதுல எல்லா சாஸ்திரகாலும் கண்டனம் பண்றது சமவாயம் அப்படின்னு ஒண்ணு ஒத்துக்கலாம். இந்த சமவாயம்ன்றத நேற்று கூட ஓரளவு சொன்னோம். அந்த சமவாயம்ங்கிறத எல்லா சாஸ்திரகாலும் கண்டிக்கிறார். வேதாந்திகள் அத்தனை பேருமே கண்டிக்கிறான், அத்வைதிகளும் கண்டிக்கிறார், நாமளும் கண்டிக்கிறோம். இல்லாத ஒண்ணத்தை கண்டிக்க கூடாது அப்படின்னு அதை இங்க சூத்திரக்காரர் கண்டிக்கிறார். இது எப்படி கண்டிக்கிறது இப்ப பாருங்க. முதல்ல சமவாயம் என்னது அப்படின்னாக்க பிரிக்க நேற்று சொன்னோம் பிரிக்க முடியாத வஸ்துக்கள் அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தம்ன்றதுதான் சமவாயம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் சமவாயம்னாக்க. அது எப்படி ஒரு கோ இருக்கு, கோ வியக்தி பசுமாடு, அந்த பசுமாடு கிட்ட கோத்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. பசுமாடு அதுகிட்ட இருக்கிறது கோத்வம்னு ஒரு தர்மம் இருக்கு, ஜாதி இருக்கு. அந்த ரெண்டுமே பிரிக்க முடியாது, அது பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுன்றது சமவாயம் அப்படின்னு அவ சொல்றாரு. அது மாதிரி ஒரு புஷ்பம் இருக்கு, புஷ்பத்துல வாசனை இருக்கு, புஷ்பத்துக்கும் வாசனைக்கும் பிரிக்க முடியாத சம்பந்தம். ஒரு ஜாதி புஷ்பத்தை வாங்கிட்டு வரோம், வாங்கிட்டு வந்தா அந்த ஆமையை நுழக்கிறது பகவான் வாசனை இருக்கு, அந்த புஷ்பம் இருக்கு, புஷ்பத்தினுடைய வாசனை பரவது. அது அவ்வளவு சேர்க்கை, அத இதுவே பண்ண முடியாது. ஒரு நீதி ஸ்லோகம் சொல்லுவார், எதி சந்தி குணாம் ஸ்வயம் மோதா சபதே நதி பாவியதே அப்படின்ட்டு சொல்றார். ஒரு இந்த புருஷாளர்கள்லாம் மனுஷாளுக்கு குணங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல குணம் இருந்ததுன்னா தானா அது பிரகாசிக்கும். அதுக்கு வந்து நம்ம சபதத்தினால நம்ம சொல்ல வேண்டாம், அவருக்கு நல்ல குணம் இருக்குன்னு நம்ம சாதிக்க வேண்டாம். நல்லவராதான் அவர் செய்கை, அவருடைய மனோ இது நிலை, அவருடைய பேச்சு, அது அத்தனையும் காட்டி கொடுத்துருவோம் நமக்கு நல்லவர் கேட்டார் அப்படின்னு. எரிசந்தி குணாசந்தியே தேர் சுயம் அவைகள் தானா மலர்ந்து இருக்கும் அந்த நல்ல குணங்கள்.
நகி கஸ்தூரிகா மதா சபதேன விபாகதே. கஸ்தூரின் திலக்கம் அப்படின்னு சொல்றோம், அந்த கஸ்தூரியினுடைய வாசனை இருக்க அதை யாரா சபதம் பண்ணணுமா, இந்த கஸ்தூரிக்கு வாசனை இருக்கு அப்படின்னு சபதம் பண்ண வேண்டாம், தானா வாசனையே காட்டி கொடுத்துரும். இது சுதக. அது ஏன் அப்படின்னாக்க, அந்த வாசனையும் அந்த வஸ்துவையும் பிரிக்க முடியும், மலரையும் புஷ்பத்தையும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஆதாரம் ஒரு ஆதேயம், ஆதாரமா இருக்கிறதுன்றது வஸ்து. அன்னைக்கு கூட சொன்னோம், தேவனி மகர்ஷிகிட்ட தேவனி கிட்ட ஒருத்தன் வந்து கேட்கிறான், விசிஷ்ட விதின்ற பத்தி ஒருத்தன் கேட்கிறான். கேட்க அவர் சொல்றதுக்கு உனக்கு சொல்லி தரையிறன்ற, அப்பா நான் ஹோமம் பண்ணணும் பால் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த பையன் வந்து சிஷ்யன் வந்து பால் கொண்டு வா. தேவன் மகர்ஷி கோபம், ஏடா உன பால் தானே கேட்டேன், பாத்திரத்தை கேட்டா சுவாமி பாத்திரம் இல்லாம பால் எப்படி எடுத்துன முடியும் அப்படின்னு அவன் கேட்டான். உடனே தேவன் மகர்ஷி சொல்லி கொடுக்குற மருத்துவம் தான் இப்ப தெரியறதா, இதுதான் ஆதார ஆதையன்றது. இது இல்லாம பாத்திரம் இல்லாம இந்த பால் இருக்காது, பாத்திரம் இல்லாம பால் கூட போயிடும், பால் போயிடும் நஷ்டமாயிடும். அதனால ஆதாரமும் ஆதேயமும், ஆதாரமா இருக்கிற வஸ்துவும் ஆதேயமா இருக்கிற வஸ்துவும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிக்க முடியாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு சமவாயம் அப்படின்னு அவ சொல்றார். நையாயிக்காள் வைசேஷிகாள் வந்து அதை சொல்றார். அதே லோகத்திருத்தருந்து ஒரு பாத்திரம் இருக்கு, ஒரு பாத்திரத்தை தூக்கி ஒரு மேஜை மேல வச்சுருவோம் நான் டேபிள் மேல, இப்போ அது பிரிக்க முடியாததல்ல, நம்ம என்ன பண்ணுவோம், தேவையான அந்த பாத்திரம் என்னத்துக்கு இந்த பாத்திரம் இங்க வச்சிருக்க, எடுத்து உள்ள வைக்க போய் உள்ள வச்சிருக்கோம். இப்ப அந்த இடத்துல சமவாயம் கிடையாது. வேற எங்க இருக்கும் சமவாயம்னாக்க, எந்த இடத்துல பிரிக்க முடியாது ஆதார ஆதாயங்களுக்கு, பசுமாட்டுக்கும் ஜாதிக்கும் கோத்திர ஜாதிக்கும் கோவுக்கும் பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கு. அந்த மாதிரி நமக்கும் நம்ம உடம்புக்கும் பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல சமவாய சம்பந்தம்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு அவ தனியா ஒரு பதார்த்தத்தை ஒத்துண்டு அவ சாதிக்கிறார். இப்ப அதை கண்டனம் பண்ற, இந்த மாதிரி நீ சொல்ல முடியாது, ஏன் இந்த மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னு நீ என்ன சொல்றக்க, ஐதோ சித்தானாம் ஆதார ஆதேய பூதானாம் இஹ பிரத்யஹேது எஸ் சம்பந்த சமவாயா அப்படின்னு வந்து வைசேஷிக பாஷ்யத்துல இருக்கு, சூத்திர பாஷ்யத்துல. அதாவது ஐதோ சித்தானாம் பிரிக்க முடியாம இருக்கிறது, அதுல ஆதார ஆதேய பூதமா இருக்கு, ஒன்னு ஆதாரம் ஒன்னு ஆதேயம், உடம்பு அது ஆத்மா, ஆத்மா ஆதாரமா இருக்குது, உடம்பு ஆதேயம். ஏன் உடம்புக்குள்ளதான ஆத்மா இருக்குது, ஆத்மா தான ஆதேயம் சொல்ல முடியாது. ஏன்னாக்கா நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துல நம்ம நம்மளை எழுப்பி ஒருத்தன் உட்காந்துக்கலாம், அண்ணா தூங்கிட்டு இருக்கோம் உட்காந்து வச்சோம் உடனே கீழே உணர்ந்துருவோம் திருப்பி நாம, ஏன்னா நல்லா தூக்கம் தூக்கத்தை உணர்ந்துருவோம். அப்ப நம்ம முழிச்சுட்டு இல்ல, ஆத்மா தான் நம்மளை தாங்கல். சுவாமி இதை பார்க்கிற வந்து சுசுப்தியா சமஸ்தைகளிலே கண்டுகொள்வது அப்படின்னு பிரதான பற்றி தந்துறாரியார். அதனால இந்த மாதிரி இருக்கிறது பாருங்க, ஆதார ஆதாயங்கள் இவைகளுக்குள்ள அப்ப மனசுல தெரியறது நமக்கு ஞானம் உண்டாது, இது ரெண்டும் பிரிக்க முடியாதது. ஆனால் இதனுள் இது இருக்கு, இதனால் இது தாங்கப்படுகிறது அப்படின்னு நமக்கு ஒரு ஹேது வருது பாருங்க, இதுதான் சமவாயம் அப்படின்னு அவர் சொல்றார். இதுக்கு வந்து சமவாயம் அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமா அவர் சொல்ற. இப்போ அதுக்கு என்ன சமாதானம் இவர் சொல்ற அப்படின்னாக்க, நீ வந்து எப்படி ஒத்துக்கிற, இந்த ரெண்டுத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சேர்க்கை இருக்கே அதை நிர்வாகம் பண்ணணும், பிரிக்க முடியாம இருக்கிற சேர்க்கைக்கு நிர்வாகம் பண்றதுக்கு ஒருத்தர நீ சமவாயம் அப்படின்னு ஒத்துக்கிறியோ. அது ஒத்துண்டியானாக்க இப்ப சமவாயமும் அந்த வஸ்துவோட சேர்ந்து இருக்கா இல்லையா, வஸ்து வஸ்துனுடைய குணம் இது ரெண்டும், புஷ்பம் புஷ்பத்தினுடைய வாசனை இது ரெண்டும் சேர்ந்திருக்கு, அதை பிரிக்க முடியாதது.
அதை பிரிக்க முடியாம இருக்கிறதுக்கு நிர்வாகம் பண்ண வேண்டியதுக்கு தானே சமவாயின்னு உசண்ட. அந்த சமவாயம் இருக்கு, அந்த சமவாயமும் பிரிக்க முடியாம இருக்கு. பிரிக்க முடியாம இருக்கு, சம்பந்தம் இருக்கு, சமவாய சம்பந்தம், இது பிரிக்க முடியாம இருக்கும். இந்த வஸ்துவுக்கும் குணத்துக்கும், அல்லது ஆத்மாவுக்கும் உடம்புக்கும், அல்லது பசு மாட்டுக்கும் சோத்ர ஜாதிக்கும், இது பிரிக்க முடியாம இருக்கு சம்பந்தமும். அப்ப அந்த சமவாய சம்பந்தத்துக்கு அதை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு சமவாயம் வேணுமா வேணுமா? ஏன்னாங்க நீ தான் சொன்ன பிரிக்க முடியாம இருக்கிறது எதுவோ அதுக்கு ஒரு சமவாயம்னு ஒண்ணு தேவை அப்படின்னு நீ சொன்ன. பிரிக்க முடியாம இருக்கிற ரெண்டு வஸ்துக்களுக்கு சமவாயம்னு ஒண்ணு தேவை அப்படின்னு நீ கம்பிச்ச. இப்ப சமவாயமும் பிரிக்க முடியாது தானே, பிரிக்க முடியாது. அது பிரிக்க முடியாம இருக்கிறதுனால அந்த சமவாயத்துக்கு ஒரு நிர்வாகமா ஒரு சமவாயம் வரணும். அந்த சமவாயம் இருக்கு பாருங்க, இந்த சமவாயத்துக்கு அந்த சமவாயத்துக்கு ஒரு சம்பந்தம் வரணும், அதுக்கு சொல்றதுக்கு ஒரு சமவாயம். எப்படி ஒண்ணு 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 போயிட்டே அனவஸ்தா அப்படின்னு தோஷம் வந்துடும். அதனால இது வந்து இந்த சமவாய அபியோகமாச்ச சாமியா, நீ சமவாயத்தை ஒத்துருக்க, நீ சமவாயத்தை ஒத்துட்டேன்னாக்கா அது ஒரு சமவாயத்துக்கு இன்னொரு சமவாயம் வேணும், அந்த சமவாயத்துக்கு இன்னொரு சமவாயம் வேணும். இப்படி மேல 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 அடிக்கிட்டே போனாக்க எங்க முடியும்? அனவஸ்தைன்னு ஒரு தோஷம் வந்துடும். தோஷம் வந்துடும் முடிவில்லாத கல்பனை பண்ணிட்டே போனோம், எத்தனை சமவாயம் கல்பிக்கிறதுன்னு தெரியாம போயிடும். அதனால இந்த சமவாயம்ங்கிறது சரி என்ன? ஆகவே இது வந்து சமவாயத்தை ஒத்துக்கிறதுனாலையும் இந்த பரமாணு காரணமாதது உங்களுக்கு சித்திக்காது. ஏன்னா பரமாணு ரெண்டு பரமாணு ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்க்கை பிரிக்க முடியாது அப்படிலாம் நீ சொல்லணும். அப்படி சொன்னியானாக்கா அந்த சமவாயத்துக்கு அந்த இன்னொரு சமவாயம் இன்னொரு சமவாயம் அப்படின்னு கல்பிச்சுட்டே போகணும். இது பெரிய தோஷம், இது அனவசைங்கிற பெரிய தோஷத்தை கொண்டு வந்துடும். கொண்டு வந்தாக்கா அது எப்படி ஏத்து? ஆகையினால இது வந்து இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்குது. அவன் கேட்கலாம் அது இல்ல இல்ல, இது சுபர நிர்வாகம், ஒரு சமவாயமே போறோம், அது நம்ம கண்ணெல்லாம் தெரியறது இல்ல. ஒரு வஸ்து இன்னொரு வஸ்து ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைஞ்சு இருக்குது, பிரிக்க முடியாம இருக்குது. பிரிக்க முடியாம இருக்கிறது அதுக்கு சமவாயம் சொன்னோம், அவ்வளவுதான். அது நம்ம வந்து அது இயல்பான சுவாபாவிகமான தர்மம், அது சுவாபாவிகமான தர்மமா இருக்குச்ச, அதுக்கு இன்னொரு சமவாயம் இன்னொரு சமவாயம்ட்டு வேண்டாம் நாங்க அனுமானம் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, அப்ப சுவாமி என்ன கேக்குற விவரமான? அப்படி பார்த்தே ஆரம்பிச்சுக்கேன், ஜாதி குணங்கள் நாங்க சொல்றது இதே தானே. ஒரு வஸ்துவோட ஜாதி எப்போதும் சேர்ந்து இருக்குது, கோத்த ஜாதி. இப்ப நம்ம சொல்லிக்கிறவங்க இவன் பிராமணன் அப்படின்னு சொன்னோம், அப்ப பிராமண ஜாதின்னு எனக்கு சேர்ந்துருக்கு. அது மாதிரி மனுஷத்துவ ஜாதி கிட்ட இருக்கு, இதை என்கிட்ட பிரிக்க முடியாதே. அது சுவாபாவிகம் தான், அது அதுவே போதுமே. அதை வச்சு நீ சமவாயம் ஊகிக்கணுமா? நீ கல்பிக்க வேண்டாம், அதாவது இருக்கிறது அப்படியே ஒத்துக்கோ அப்படிங்கிற அபிரதட்சித்த சம்பந்தம் ஒண்ணு இருக்கு. இந்த அபிரதட்சித்த சம்பந்தம் நாங்க கல்பிக்கல, உங்களை மாதிரி சமவாயம் ஒரு பதார்த்தத்தை கல்பிச்சு அந்த சம்பந்தம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குன்னு கல்பிக்கவே இல்லை. நாங்க பொதுவா அபிரதட்சித்த சம்பந்தம் நமக்குள்ள இருக்கு, பரமாத்மாவுக்கும் நமக்கு இருக்கு, இந்த உடம்புக்கும் நமக்கு இருக்கு. அதனால இது அபிரதட்சித்த சம்பந்தம், இது சுவராக சித்திக்கிறது, நாங்க எதுவும் கல்பிக்கிற, நீ இதை கல்பிக்கிற, கல்பிக்கிற இந்த தத்துவம் எங்களுக்கு வேண்டியிருக்கு. அதனால சமவாயத்தை நீ ஒத்துந்தேனாக்க இதுவே போதும், இல்லாத ஒரு விஷயத்தை கல்பிக்கிறத காட்டணும். இருக்கிறது அப்படியே எத்தனைப்போ இல்லாத ஒரு விஷயத்தை கல்பிச்சு அதுக்கு அனுமானம் பண்றேன்னு சொல்லி அப்படின்னா நீ சொல்ல வேண்டாம். அதனால சமவாயத்தை நீ அங்கீகரித்ததுனாலையும் உனக்கு தோஷம் வருது, அதனால பரமாணு காரணவாதம் சித்திக்காது அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். இப்ப பார்க்கலாம், சமவாயாபியுபகமாச்ச சாமியாத் அனவஸ்திதே. சமவாய அபியுபகமாச்ச, நீ சமவாயத்தை ஒத்துட்டு இருக்க, அதனால அசமஞ்சகம். உங்களுடைய மதம் சரி என்ன? சமஞ்சகமானது இல்லை, அசமஞ்சகம் சரியானது இல்லை. சமவாயோகி, சமவாயின் என்ன அர்த்தம்? ஜாதி குணாதீனா, ஜாதி குணம் கிரிய இதெல்லாம் திரவிய விசேஷ அபிரதசித்தி ஹேதுதையா அபிபுகம் எது
திரவிய விசேஷம், ஒரு திரவியத்தோடு சேர்ந்து இருக்கிறது, ஒரு கோ திரவியம், அதுல கோத்ர ஜாதி சேர்ந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு புஷ்பம் அதனுடைய வாசனை குணமா இருக்கு. அது மாதிரி ஒரு மனுஷன் அவனுடைய கிரியா, அந்த கிரியை என்ன பிரிக்க முடியுமா? இவைகள்லாம் அதெல்லாம் திரவிய விசேஷ அபிரதக் சித்த ஹேதுதையா, அபிரதக் சித்தி, பிரதக் சித்தி இல்ல, தனியா இருக்கிறதுன்றது இல்ல, பிரிக்க முடியாம இருக்கிறது அபிரதக் சித்தி, தனியா இருக்கவே முடியாது. அதுக்கு ஹேதுவாக நீ உச்சன் இருக்க அபியுபகமியதே அப்படி சொன்னேனாக்கா, சமவாயம் நீ ஒத்துண்டு எழுஞ்சோ அது கூட அபரிசுத்தியா தான் இருக்குது, அதுவும் பிரிக்க முடியாம இருக்கு இந்த வஸ்துக்களோட. அப்போ அது தெரியாம இருக்கணுமே, அதுக்கு ஹேதுவாக நீ ஒரு சமவாயம் ஒத்துக்கணும். அந்த சமவாயத்துக்கு அதுவும் பிரிக்க முடியாது இந்த சமவாயத்தோட, அதுக்கு தனியாக ஒரு சமவாயத்தை அங்கீகரிக்கணும். இப்படி படிப்படியா போயிட்டே போனாக்கா சமவாயசியாபி ததாபாவே ஹேத்தபேக்ஷா சாமியா, சமவாயசியாபி ததாபாவே, அதாவது பிரிக்க முடியாம இருக்கிறது, பிரிக்க முடியாம இருக்கிறதுக்கு ஹேத்துவா தானே நீ சமவாயத்தை உட்கண்ட. இப்ப சமவாயமும் பிரிக்க முடியாம இருக்கு இந்த சம்பந்தமானது, அதனால அதுக்கு ஒரு ஹேத்து நீ சொல்லணும். சமவாயமும் உனக்கு ஹேத்து இருக்கு, அதை நீ கற்பிக்கணும். அதனால ஹேத்து அபேக்ஷா சாமியா, அது சாமியமா இருக்குது. எப்படி திரவியத்துக்கும் குணத்துக்கும், திரவியத்துக்கும் ஜாதிக்கும் பிரிக்க முடியாத தன்மை இருக்கிறதுனால சமவாயம் இருக்கிறத நீ ஒத்துக்கிறியோ, அது நீ ஒத்துருக்க. அத மாதிரி இந்த சமவாயத்துக்கும் இந்த இந்த இது வஸ்துக்கள் சேர்க்க இருக்க அதோட இந்த சமவாயம் சேர்ந்து இருக்குதே, நீ நான் ஒத்துருக்க. அதுக்கு தனியா ஒரு சமவாயம் நீ ஒத்துக்கணும், ஏன்னா அதுக்கு ஹேத்துவா ஒண்ணு சொல்லணும். இப்ப அந்த ஒரு சமவாயம் வந்தது, அந்த சமவாயம் இந்த மின்னாடி சமவாயத்தோட சேர்ந்து இருக்கிறது, அதுக்கு ஒரு சமவாயத்தை கற்பிக்கணும். இப்படி போயிட்டே இருப்போம். சாமியாது அனவஸ்திதே, அனவஸ்தியா போயிடும். அனவஸ்தைனாக்க முடிவற்றதா போயிடும். எப்ப எங்க போய் முடியும்? ஒவ்வொருத்துக்கும் கேள்வி கேட்டுட்டே போவோம், அது முடிவில்லாம போயிடும், முடிவற்றதா போயிடும். சமவாய இல்ல இல்ல சமவாயத்து ததாபாவா சுவாபாவிகா, இல்ல அது சுபாவமாவே அது அப்படி இருக்கு. தனியா ஒண்ணு வேண்டாம், ஒரு வழக்கெறியது, வழக்கெறிஞ்சாக்கா அந்த வழக்கெறி வழக்கு இன்னொன்னு வஸ்து பிரகாசிச்சிருக்கிறது, எல்லாத்தையும் வெளிப்படையா நல்லா வெளிச்சமா காமிக்கிறது. அந்த வழக்கு இன்னொரு வழக்கு வேணுமாண்ணா, அந்த மாதிரி சமவாயம்ன்றது சுவாபாவிகமா இருக்குது, அதுக்கு தனியா ஒண்ணு வேண்டாமே அப்படின்னாக்க, அதுக்கு இவர் என்ன சொல்ற சுவாமி பாஷ்யக்காரர், ஜாதி குணாதீனாமேவ ஏழ சுவாவம், அது தனியா ஒரு சம்பந்த சமவாயம் ஒண்ணு கல்பித்து நீ சொல்ல வேண்டாம். சுவாபாவிகம்னு ஜாதி குணம் திரவியம் இவைகள்லாம் சேர்க்க இருக்க அதுதான் சுவாபாவிகம், அதுவே பொறுமை. இதனாலேயே உங்களுக்கு முண்டு போயிடுச்சு, பிரிக்க முடியாத தன்மை, பிரிக்க முடியாத சம்பந்தம், அது ஜாதியும் திரவியமும் குணமும் திரவியமும் கிரியையும் திரவியமும் அப்படின்றதுனாலே முடிஞ்சு போயிடுச்சு. அது எப்பொழுது அப்படியே இருக்கும்னுட்டு அதுக்கு தனியா ஒரு அபிரதின்னு இருக்குது, அதுக்கு ஹேத்துவாவும் நீ கல்பிக்கிற, ஹேத்துவா கல்பிக்க வேண்டாம், இதை அப்படியே ஒத்துண்டுடும். இதை அப்படியே ஒத்துட்டேன்னா என்ன சரியா போயிடும், சுவாபாவிகமே அதுக்கு இருக்கு சம்பந்தம்ன்றது, அதுவே பொறுமை. அதனால ஜாதி குணாதீனாமேவ ஏஷஸ்வபாவா இது யுக்தம், அதுவே சரி. அதனால நீ சமவாயத்தை ஒத்துண்டே ஆனாக்க ஒரு பட்சத்துல அனவஸ்தா தோஷம் வந்துடும், அனவஸ்தா தோஷம் வந்ததுன்னா எங்க முடியும்னே தெரியும். ஆகினால எந்த இதனை பார்த்தாலும் பரமானு காரணம் ஆகுன்றது உனக்கு சிந்திக்கவே சிந்திக்காது. இந்த சூத்திரத்தினால சாதித்தார் அஸ்தம் குரு பரம்பராயே நமஹா. இதுவும் மகாதீர்காதிகளிடம் தான்.